நம்ம சத்யா மனோகர்ட்ட நம்மளே ஸ்ருதிக்கும் தருணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மனோகரும் ஒத்துக்கிறாரு. ஆனால் ஒரு கண்டிஷன் சொல்கிறாரு, இந்த கல்யாணத்துக்கு கார்த்திக் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா சத்யா, வருண், ஷீலா எல்லோரும் கார்த்திக் சார் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு ஷீலா அண்ணன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம சத்யா சொல்கிறாங்க, ஆனால் கார்த்திக் சார் மட்டும் வரக்கூடாது அப்படின்னு மாமா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம கார்த்திக் சாரும், சரி ஓகே, ஸ்ருதியோட ஆசை தான் எனக்கு முக்கியம், நான் இந்த கல்யாணத்துக்கு வரல அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம ஸ்ருதி கல்யாணத்துக்கு கிளம்பி வர்றாங்க. அப்புறம் தன்னோட அப்பா கிட்ட, டேடி எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த பிரம்மம் முடியுது.